பெருவழுதி நாணயத்தில் நிறைய உள் வகைகள் இருக்குது. அதில் மூன்று வகைகள் வந்து மிக மிக முக்கியமான வகைகள். அப்படிப்பட்ட ஒரு மூன்று வகை காசுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் முதலாவது வகை நாணயம். இந்த நாணயத்தில் முன்பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இடது பக்கம் நோக்கி நிற்கக்கூடிய ஒரு குதிரை இருக்கும். அந்த குதிரைக்கு மேலே தமிழி எழுத்துக்களில் பெரு வாழுதி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இந்த நாணயம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டி பேருழு அப்படிங்கிற ஒரு எழுத்து முறையில் எழுதப்பட்டிருக்கு. அந்த எழுத்து முறைப்படி பெரு வாழுதி அப்படிங்கிறத பெருவழுதி அப்படின்னு படிக்க முடியும். இந்த குறிப்பிட்ட நாணயம் ஆறுமுக சீதாராமன் அவர்கள் எழுதின சங்க தமிழர் காசுகள் அப்படிங்கிற புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நாணயம் இப்போ என்னுடைய தனிப்பட்ட சேகரிப்புலையும் இருக்குது. தமிழக வரலாறுல மிக மிக முக்கியமான நாணயம் இது. இந்த நாணயத்தை பத்தி சொல்றப்போ உங்கள சிலருக்கு சில சந்தேகங்கள் வரலாம். நாணயத்துல பார்த்தா வந்து தமிழில பெரு வாழுதி அப்படின்னு எழுதியிருக்கு, ஆனா அதை நீங்க வந்து பெரு வழுதி அப்படின்னு படிக்கணும்னு சொல்றீங்களே, ஏன் அப்படி படிக்கணும்? பட்டி பேருள்ள எழுத்து முறை அப்படின்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அப்படிங்கறத அந்த சந்தேகங்களா இருக்க முடியும். இது பத்தியும் நம்ம வந்து ரொம்ப சுருக்கமாவே பார்ப்போம். அதாவது இந்தியாவுல மகத பேரரசர்கள் அசோகராக இருக்கட்டும், அசோகருக்கு முன்னாடி இருந்த அரசர்களாக இருக்கட்டும், அவர்கள் காலத்தில் தான் முதன் முதலாக கல்வெட்டுகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க வருது. இப்படியாக மகத பேரரசர்கள் வந்து நிறைய இடங்களில் கல்வெட்டுகள் வந்து வெட்டியிருந்தாலும் அவங்க வெளியிட்ட கல்வெட்டுகள்லேயே மிக மிக பழமையான கல்வெட்டுகள் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்க போனால் பட்டி பேர்லு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அந்த கல்வெட்டுகள் கிடைக்குது. பட்டி பேர்லு அப்படிங்கிற இடம் இன்னைக்கு ஆந்திராவில் ஒரு பகுதியாக இருக்கு. இந்த பட்டி பேர்லு இடத்துல கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் இருக்கு. இந்த எழுத்துக்களை பற்றி நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எந்த கல்வெட்டையும் எந்த ஒரு எழுத்தையும் எந்த ஒரு நாணயத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால இது குறித்து உங்களுக்கு கொஞ்சம் நான் விளக்கமாகவே சொல்கிறேன், நல்லா கவனிச்சு கேளுங்க. கிமு 4வது நூற்றாண்டில் மகத பேரரசு வந்து வலுவடையுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வட இந்தியாவில் மக்களோட கல்வி அறிவு அப்படிங்கிறது பூஜ்யமாக தான் இருக்குது. அங்கே யாருக்குமே வந்து எழுத படிக்க தெரியலை. இதை நான் சொல்கிறப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம், என்னப்பா வட இந்தியாவோட கல்வி அறிவு வந்து இப்படி குறைச்சி சொல்கிறியே, அவங்க வந்து ரொம்ப கல்வியில் சிறந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வட இந்தியாவை ஆட்சி செஞ்ச மகத பேரரசர்கள் எழுதின சொந்த குறிப்புகளே அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு இல்லை அப்படிங்கிறத தான் காட்டுது. உதாரணமாக பேரரசர் அசோகர் வந்து கல்வெட்டுகளை வெட்டுறப்போ இந்த கல்வெட்டுகளை பொதுமக்களுக்கு படித்து காமிக்கிறதுக்குனே நாங்கள் இன்னாரை நியமித்தோம், அவருக்கு வந்து இவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா அன்றைக்கி பொதுமக்களுக்கு வந்து படிக்க தெரில, அப்போது கல்வெட்டுகளை படித்து காமிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு நபரை நியமிக்க வேண்டிய தேவை வந்து அசோகருக்கு இருந்தது. அசோகருக்கு முன்னாடி இருந்த மௌரிய அரசரோட காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கல்வி அறிவுங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உதாரணமாக அசோகரோட தாத்தாவும் இந்திய வரலாற்றில் பேரரசர் அப்படின்னு அழைக்கப்பட்ட முதல் வட இந்திய அரசருமான சந்திரகுப்தருடைய அரசவை குறிப்புகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து கல்வி அறிவு இல்லை, அவருடைய அமைச்சர்களுக்கு கல்வி அறிவு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அரசவைக்கு வந்த கிரேக்க தூதுவரான மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் தன்னுடைய இண்டிகா அப்படிங்கிற புத்தகத்தில் குறிப்பிடுறாரு, இந்த அரசவையில் அரசருக்கும் எழுத படிக்க தெரில, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் எழுத படிக்க தெரில, பொதுமக்களுக்கும் கல்வி அறிவோட எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு அவர் தன்னுடைய குறிப்புகளில் குறிப்பிடுறாரு. அப்படி இருக்கிறப்போ இந்த கல்வி அறிவே இல்லாத மக்களுக்கு மத்தியில் தான் புத்த சமயம் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிக்குது. புத்த சமயத்துக்கு நல்லா தெரியும் நம்முடைய சமயம் வந்து நிலைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம கருத்துக்களை பரப்பணும், நமது நூல்களை பரப்பணும், புத்தர் சொன்ன செய்திகளை பரப்பணும் அப்படின்னு. ஆனால் இங்கே எழுத்தே இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து மொழி இருக்குது, ஏன்னா புத்த மதத்துக்கு வந்து பாலி அப்படின்னு ஒரு மொழி இருக்குது, அதே மாதிரி சமண சமயத்துக்கு வந்து சூரசேனி அப்படின்னு ஒரு மொழி இருக்குது. இந்த பாலி சூரசேனி அப்படிங்கிற இந்த ரெண்டு மொழியையும் தான் பிராகிருதம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஒரு பேச்சு மொழி இருக்குது, ஆனால் அந்த மொழியே எழுதுறதுக்கான எழுத்து இல்லை. அப்படி இருக்கிறப்போ பக்கத்தில் வேறு யார் யார்கிட்டக்கெல்லாம் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த எழுத்துக்கள்லாம் கொண்டு வந்து நம்ம பயன்படுத்துவோம், பிறரோட எழுத்துக்களை பயன்படுத்தி இந்த பிராகிருத மொழியை எழுத தொடங்குவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதன் காரணமாக 4 வெவ்வேறு மொழிகளை அவங்க வந்து உள்ளே கொண்டு வராங்க. இப்படியாக தங்களிடம் எழுத்துக்களே இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கடன் வாங்கின 4 வெவ்வேறு மொழிகள் என்னென்னு பார்க்க போனால் முதலாவது மொழி கிரேக்க மொழி. கிரேக்கம் அப்படின்னு சொல்கிறப்பே கிரேக்க நாட்டில் பேசியிருந்த மொழி அப்படிங்கிறது உங்களை நிறைய பேருக்கு தெரியும். கிரேக்க நாட்டை சேர்ந்தவங்க கூட இவங்க திருமண உறவுகளும் வச்சுருந்ததுனால கிரேக்க மொழியை வந்து முதலாவது மொழியாக உள்ளே கொண்டு வராங்க. இதற்கு அடுத்ததாக அவங்க உள்ளே கொண்டு வந்தது அரேமியம் அப்படிங்கிற மொழியை. இப்போ அரேமியம்ங்கிற மொழி வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்குறப்போ
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த ஆரம்ப கால வாரிசுகளில் வந்து ஆரம் அப்படிங்கிற ஒரு வாரிசு. அந்த ஆரமின் வழிவந்தவர்கள் பேசின மொழி அப்படிங்கிறதுனால தான் இந்த மொழிக்கு வந்து அராமிக் அப்படின்னு பெயர் வந்ததாக வரலாறு சொல்லுது. இயேசு கிறிஸ்து பேசின தாய்மொழி அப்படிங்கிற சிறப்பு வந்து இந்த அராமிக் மொழிக்கு உண்டு. அராமிக் மொழி கிமு 4வது நூற்றாண்டிலே அதனுடைய வரி வடிவத்தோடு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த கருதுகோளையும் வச்சு தான் இயேசு வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கலாம், ஏன்னா அவருக்கு வந்து அராமிக் மொழி தெரிஞ்சிருந்தது, அராமிக் மொழி தெரிஞ்சவங்க இந்தியாவிலையும் இருந்திருப்பாங்க அப்படின்னு பல்வேறு ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. ஆக மொத்தம் கிரேக்க மொழி உள்ளே வந்துட்டு அராமிக் மொழி உள்ளே வந்துட்டு. இந்த அராமிக் மொழி காந்தகாரில், அதாவது இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கு இல்லைங்களா காந்தகார், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டக்க கலந்ததுனால அங்கே வந்து கரோஷ்டி அப்படிங்கிற இன்னொரு எழுத்து வடிவம் தோன்றுச்சு. அந்த கரோஷ்டி எழுத்து வடிவத்தை இவங்க 3வதாக உள்ளே கொண்டு வராங்க. இதெல்லாம் போக இந்திய நாட்டிலேயே தெற்கு பகுதியில் இன்னொரு மொழிக்கு எழுத்து வடிவம் இருக்கு. 4வதாக அந்த எழுத்து வடிவத்தையும் அவங்க கடன் வாங்குறாங்க. அப்படியாக கடன் வாங்கப்பட்ட எழுத்து வடிவம் தான் தமிழி. இப்போ 4 வெவ்வேறு மொழிகள்லேருந்து எழுத்துக்களை உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஆனால் இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி பிராகிருத சொற்களை அப்படியே நேரடியாக எழுத முடியாது, ஏன்னா அதில் 2 சிக்கல்கள் இருந்தது. முதலாவது சிக்கல் என்னன்னா, இப்போ சில மொழியை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வளமிருந்து இடமா போகும், சில மொழி வந்து இடமிருந்து வளமா போகும். சீன மொழியை பார்த்தீங்கன்னா அது மேலிருந்து கீழே தான் எழுதுவாங்க. சில மொழிகளில் வந்து இந்த வரிசையே இருக்காது, இந்த உழவு ஓட்டுற மாதிரி வளமிருந்து இடமா எழுதிட்டு போய் திருப்பி இடமிருந்து வளமா வரக்கூடிய மொழிகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கிறப்போ இதில் எந்த பண்பு வந்து அவங்களுடைய பிராகிருதத்தை எழுதுறதுக்கு ஏற்றதா இருக்கு அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணணும். அதுக்கு அடுத்ததா ஒவ்வொரு மொழிக்குமான எழுத்துக்கள் வந்து வெவ்வேறு எழுத்துக்களாக இருக்குது. உதாரணமாக பிராகிருதத்தில் தான் முதல் முறையாக வந்து இந்த இஷு ஜஹாலாம் இருந்தது. இதெல்லாம் எழுதுறதுக்கான எழுத்துக்கள் வந்து வேற எந்த மொழியில் ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்னு அவங்க பார்க்க வேண்டிய தேவை இருந்தது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்களுக்கான புது வடிவங்களை அவங்க உருவாக்க வேண்டிய தேவையும் இருந்தது. இதனால் மகத பேரரசில் இருக்கக்கூடிய புத்த சமய துறவிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிராகிருத மொழியை கிரேக்க மொழியில் எழுதுறதுக்காக ஒரு குழுவையும், அதே மாதிரி பிராகிருத மொழியை அராமிக் மொழியில் எழுதுறதுக்காக ஒரு குழுவையும், பிராகிருத மொழியை கரோஷ்டியில் எழுதுறதுக்காக ஒரு குழுவையும், பிராகிருத மொழியை தமிழில் எழுதுறதுக்காக ஒரு குழுவையும் பிரித்து நியமித்தாங்க. இப்படியாக பிராகிருத மொழியை தமிழில் எழுதுறதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு குழு தான் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பட்டிப்புரையலுங்கிற இடத்துல இருந்து இயங்கினாங்க. அவங்க கிமு 4வது நூற்றாண்டில் முதன்முறையாக தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி பிராகிருதத்தை எழுதுகிறாங்க. அவங்களுக்கு தேவையான சில பிராகிருத எழுத்துக்களையும் அவங்க வந்து தமிழிலேருந்து கொஞ்சம் மாற்றி உருவாக்கிக்கிறாங்க. இப்படியாக பிராகிருத மொழியை தமிழில் எழுதுறதுக்கு அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட வரி வடிவத்தை உருவாக்குறாங்க. அந்த வரி வடிவம் ரொம்ப சிறப்பாகவே இயங்கினதுனால பின்வந்த காலங்களில் பிராகிருதத்தை எழுதுறதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட வரி வடிவத்தை மட்டும் அவங்க பயன்படுத்திட்டு இந்த கரோஷ்டி, அரேமியம், கிரேக்க மொழியிலெல்லாம் பிராகிருதத்தை எழுதுறத கொஞ்சம் படிப்படியாக அவங்க கைவிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிராகிருத மொழியை இவங்க வந்து ஒரு புது எழுத்தை பயன்படுத்தி எழுதுகிறாங்க இல்லைங்களா, அந்த எழுத்தை வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க. அதனால் அவங்களும் கூட அந்த பிராகிருதத்துக்காக உருவாக்கப்பட்ட புது மொழியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து நிறையா பேர் வந்து ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்னென்னா கீழடி பகுதியில் 13 எழுத்துக்கள் கொண்ட ஒரு பானை ஓடு கிடச்சிருந்தப்போ அந்த பானை ஓட்டில் வந்து சாதன் அப்படின்னு, அதாவது சாதன் இல்லாமல் சா அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கிறத வந்து நான் வந்து என்னுடைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். அதை பார்த்து நிறையா பேர் வந்து இங்கே பாருங்கள் சான்னு இருக்குது, அப்போது கீழடியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே வந்து சமஸ்கிருதம் உள்ளே புகுந்துட்டா, அப்போவே நம்ம வந்து சமஸ்கிருத எழுத்தை பயன்படுத்தணுமா அப்படிலாம் கேட்டாங்க. இங்கே நல்லா கவனிங்க, நம்ம பயன்படுத்தின எழுத்து அப்படிங்கிறது பிராகிருத எழுத்து. பிராகிருத எழுத்து அப்படிங்கிறது உண்மையில் பிராகிருதத்துக்கு எழுதே கிடையாது, தமிழினுடைய இன்னொரு வடிவமாகத்தான் பிராகிருதத்துக்கு அந்த எழுத்து உருவாக்கப்பட்டது. அதனால தான் அந்த எழுத்தை தமிழர்களும் கொஞ்சம் பேர் பயன்படுத்தி இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு செய்தியை வந்து கண்டுபிடிக்கிறோம், அதை வந்து எது கூடையாவது நமக்கு பொருத்தி பார்த்துக்க தெரியல அப்படின்னா உடனே அது வந்து வடமொழியோட தொடர்புடைய செய்தி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஒரு எழுத்து வந்து இன்னைக்கு தமிழில் இல்லை அப்படின்னா அது வந்து வடமொழியோட எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இங்கே நம்ம கவனிக்க முடிய ஒரு செய்தி என்னென்னா, வடமொழி அப்படிங்கிற ஒரு மொழிக்கு எழுத்துங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழி வந்து மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியே கிடையாது. அந்த மொழியை நீங்கள் பேச முடியாது, பாட்டு மாதிரி பாட தான் முடியும். அதை எழுதணும்னா மியூசிக்கல் நோட்லாம் எழுதுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எழுத முடியுமே தவிர நம்மளை மாதிரி சாதாரணமாக ஒரு கட்டுரை எழுதுறதுக்கோ கவிதை எழுதுறதுக்கோ அந்த மொழியை பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா எழுதுகிறவர் வந்து ஒரு மாதிரி எழுதுவார், அதை படிக்கிறவர் வேறு மாதிரியாக படிப்பார். அதன் காரணமாகத்தான் சமஸ்கிருதத்தை மட்டும் வாய்மொழியாக சொல்லி சொல்லி அவங்க வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வாய்மொழியாக மட்டும்தான் சமஸ்கிருதத்தை கடத்த முடியுமே தவிர சமஸ்கிருதத்துக்கு சங்க காலத்திலும் எழுத்து கிடையாது,
பிற்காலத்திலும் எழுத்து கிடையாது, இன்னைக்கும் எழுத்து கிடையாது. ஆனால் நிறைய மக்கள் இதை புரிஞ்சிக்காம தமிழில் இருக்கக்கூடிய பல்வேறு எழுத்து வடிவங்களை பார்க்குறப்போ, உதாரணமாக நாகரி எழுத்து வடிவத்தை பார்த்தா அது இந்தியோட எழுத்து அப்படிங்கிறது, அதே மாதிரி கிரந்தம் அப்படிங்கிற எழுத்து, இப்போ பல்லவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கிரந்தம்னு ஒரு எழுத்து உருவாக்குனாங்க, அது வந்து தமிழ் மொழியினுடைய இன்னொரு வடிவமாக தான் அவங்க உருவாக்குனாங்க. அந்த கிரந்த எழுத்தை பார்த்தா அது சமஸ்கிருத எழுத்து அப்படிங்கிறது. இந்த மாதிரி அறியாமையின் காரணமாக எழுத்தே இல்லாத சமஸ்கிருதத்துக்கு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நிறைய எழுத்து வடிவங்களை நம்ம வந்து தாரையை வார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இந்தியாவில் எழுத்து வடிவம் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அது தமிழிலேருந்து போன எழுத்து வடிவமாகத்தான் இருக்க முடியும். இல்லை அப்படின்னா வேறு சில நாடுகள்லேருந்து அந்த எழுத்து வடிவங்கள் வந்திருக்கலாம். வட இந்தியாவில் எந்த எழுத்து வடிவமும் சொந்தமாக தோன்றவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து கிமு 4வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கல்வி அறிவே இல்லை. அசோகர் காலம் வரைக்கும் கல்வி அறிவே இல்லாத சமூகமாக, எழுத்து பற்றி தெரியாத சமூகமாகத்தான் வட இந்தியாவில் இருந்தவங்க இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பார்த்தோம் அப்படின்னா கிமு 6வது நூற்றாண்டிலேயே ஒரு சாமானிய மனுஷன் அவனோட பானையில் அவன் பேரை எழுதி வச்சுக்கிற அளவுக்கு நம்முடைய கல்வி அறிவுங்கிறது மேம்பட்ட கல்வி அறிவாக இருந்தது. அதனால் எழுத்துக்கள் அப்படின்னு வந்ததுன்னா தயவு செஞ்சு அது பற்றின முழு செய்தியும் உள்ளே வாங்கிட்டு அதற்கப்புறமா உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அவசரப்பட்டு தமிழ் மொழியின் மிகப்பெரிய பெருமிதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அதனுடைய எழுத்து முறையை வடமொழிக்கோ வேறு எந்த மொழிக்கோ தாரவாத்திடாதீங்க. இவ்வளவையும் கேட்ட பின்னாடி பட்டிப்புரையில் எழுத்து முறையை பற்றியும் தமிழி எழுத்துக்கள் பற்றியும் பிராகிருத சொற்கள் பற்றியும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்போ நான் நம்புகிறேன். இந்த பெருவொழுதி நாணயத்தை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பட்டிப்புரையல் முறையை பயன்படுத்தி தான் எழுதியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்த தமிழி எழுத்து முறைக்கும் பட்டிப்புரையல் அப்படிங்கிற இந்த புது எழுத்து முறைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போனால், இந்த பாரம்பரியமான தமிழி எழுத்து முறையில் குறில் நெடில் எழுதுறதுங்கிறது ஒரு வேறு மாதிரி இருக்கும், பட்டிப்புரையல் முறையில் குறிலையும் நெடிலையும் எழுதுறதுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் பட்டிப்புரையல் முறையை பயன்படுத்தி யாராவது ஒருத்தவங்க ஒரு வாசகத்தை எழுதியிருந்தாங்கன்னா அதே முறையை பயன்படுத்தி தான் நம்மளால் அதை வாசிக்க முடியும். அதுதான் இந்த பெருவொழுதி நாணயத்திலையும் நடந்திருக்கு.